ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே கிச்சன். நான் உங்கள் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நாகர்கோவில் ஸ்டைல் அவியல் பண்ண போகிறோம். இது வந்து நாகர்கோவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த அவியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எல்லா காய்கறியுமே யூஸ் பண்ணிக்கலாம், வெண்டைக்காய் தவிர. இதுக்கு இந்த அளவு தான் காய்கறி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் எவ்வளோனாலும் காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினாக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து என்னென்னா, நம்ம தேங்காய் சதைச்சு போட போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லா காய்கறியும் ஃபஸ்ட் நான் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன காய்கறினா, ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், பீன்ஸு, வெள்ளரிக்காய், கேரட்டு, சேனக்கிழங்கு, பொடலங்காய், கத்தரிக்காய். நீங்க இதில் கொத்தவரக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அப்புறமா வாழைக்காய். நீங்க இந்த அளவுல தான் காய்கறி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்க எவ்வளோ காய்கறினாலும் இதில் ஆட் பண்ணி நீங்க இதை செஞ்சுக்கலாம். இதை இப்போ இந்த எண்ணெய் கூட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லா காய்கறிகளோடையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நான் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இது வந்து ஒரு 75% நல்லா வேகட்டும். வேகிறது வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது 5 to 10 minutes ஆகும். நம்ம காய்கறி வேகிறதுக்குள்ளாடி நம்ம வந்து இது மிக்சியில் வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். இதில் நான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் சைஸில் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தயிர் சேர்த்தும் பண்ணலாம், புளி சேர்த்தும் பண்ணலாம். புளி சேர்த்து பண்ணீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தேவையில்லை, வெளியில் வச்சாலே 2 நாள் வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அது டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி புளி வச்சு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை சதைச்சிக்கலாம். அதுக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயத்தை 2 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, அப்புறமா 1/2 முறி தேங்காய். இது கூடயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ சதைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைக்க கூடாது, நறு நறுன்னு இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம சதைச்சு எடுக்க போறோம். இப்போ இது வந்து தண்ணி சேர்க்காம அரைக்கணும். தண்ணி சேர்த்தாச்சுன்னா அது ரொம்ப அரைப்பட்டுரும். தண்ணி சேர்க்காம கொஞ்சம் நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம காயெல்லாம் ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம புளி எடுத்து வச்சுருக்க புளி கரைசல கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். புளி ஊற்றி இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சதைச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயை போட்டு அது எல்லா தேங்காய் வந்து எல்லா காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதை வந்து இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் காஞ்சதும் இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து வெடிக்கட்டும். இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு. இதில் வந்து நான் 4 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சதை அவியலில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்குது தேங்காய் எண்ணெய்னால.
அது ரொம்பவே வாசனையா இருக்கு. நீங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேற எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம், ஆனா தேங்காய் எண்ணெயில பண்ணா ரொம்பவே வாசனையா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம வந்து இப்ப அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து மஞ்சட்டியில பண்ணிருக்கேன். இது மஞ்சட்டியில பண்ணியாச்சுன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து மஞ்சட்டி இருக்குன்னா வீட்டுல மஞ்சட்டியில பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க நார்மல் சட்டிலையும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இதை எடுத்து வெளியில வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம இது நாகர்கோவில் ரொம்பவே ஃபேமஸான அவியல். இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரெசிபியில உங்களுக்கு மீட் பண்றேன். பாய்.